அருமையான சங்கீதம் 14 சங்கீதம் தியானிக்கும்படி கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 5 வசனம். அந்த 5 வசனம் என்ன சொல்லுது? அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. தேவன் யாரோட இருக்கிறாரு? நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. அப்போ பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம நீதிமானாக இருந்தால் நம்ம சந்ததியோட தேவன் இருக்கிறார். ஆமே. நம்ம சந்ததி ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? நம்ம சந்ததி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம சந்ததியோட ஜீசஸ் இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நீதிமானாக இருக்கணும். உண்மையிலேயே தாவீது தான் அந்த சங்கீதத்தை எழுதுகிறாரு. அவருக்கெல்லாம் நல்லா தேவனை குறித்த அறிவு இருந்தது. தேவனை குறித்து என்ன இருந்தது? நல்ல அறிவு இருந்தது. நமக்கும் தேவனை குறித்து நல்ல அறிவு இருக்கணும். நம்ம தேவன் யார், அவர் எப்படிப்பட்ட தேவன், அந்த அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவீது சொல்கிறார் பாருங்கள், தேவன் இல்லைன்னு மதிக்கட்டமாக சொல்கிறான். இன்றைக்கி அநேகர் தேவனே இல்லைங்கிறாங்க. தேவன் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் யாரா? மதிக்கட்டவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள் அப்படி சொல்கிறாங்களாம். அங்கே சொல்கிறார் பாருங்கள், தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு என்ன இருக்கணும்? தேவனை தேடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை துதிக்கணும், ஜபம் பண்ணணும், வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் எடுக்கணும். இந்த உணர்வு நமக்கு, உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். பரிசுத்தமாக வாழணும், அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 20:7 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அங்கே சாலமோன் எழுதுறாரு, நம்ம நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். ஆமென். பெற்றோராகிய நம்ம நீதிமானாக இருந்தால் நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பாக்கியவான்களாக இருப்பார்கள். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்றைக்கி அநேகர் நினைக்கிறாங்க, என் பிள்ளை MBBS, என் பிள்ளை கலெக்டர், என் பிள்ளை டாக்டர், என் பிள்ளை இன்ஜினியர், என் பிள்ளை IPS, இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப நல்லது, நம்ம பிள்ளை தேவனுடைய பார்வையில் பாக்கியவானாக இருக்கணும். ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். என் பிள்ளை சத்தியத்தில் நடக்கணும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். முடிஞ்சால் அந்த வசனத்துக்கு பக்கத்தில் உங்கள் பிள்ளைங்க பேரை எழுதி வைங்க. நான் எழுதி வச்சிருக்கிறேன். நீதிமான் தன் உத்தமத்தில் நடப்பான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? பாக்கியவான்களாக இருக்கணும். அல்லேலூயா.